வணக்கம், நான் உங்க ரஞ்சித் குட்டி. பாத்தீங்க அப்படின்னா நேத்து நாங்க எல்லாருமே வந்துட்டு மதுரை மாட்டு தவணை வந்திருந்தோம் காலையில. சோ வந்திருக்கும் போது சில நண்பர்கள் எங்க எல்லாத்தையும் பாத்துட்டு நீங்க எல்லாம் டிக்டாக்ல உள்ளவங்க தானேன்னு கேட்டாங்க. சோ நாங்க ஆமா அப்படின்னு சொல்லியிருந்தோம். அப்ப அவங்க அதுக்கு என்ன சொன்னாங்க அப்படின்னா நாங்க சந்தோஷமா தான் அதை ஃபீல் பண்ணோம். ஆனா அவங்க சொன்ன விஷயம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா நீங்க எல்லாம் எதுக்கு டிக்டாக் பண்றீங்க, பண்ணி எதுக்கு வந்து நிறைய குழந்தைங்க எல்லாம் டிக்டாக் பாக்குறாங்க, பார்க்கும்போது ஆபாசமா எதுக்கு வீடியோ போடுறீங்க, எடுத்தோடனே அதான் வருது அப்படின்றாங்க. ஒரு சிலர் பண்ற தப்பால டிக்டாக், இன்ஸ்டா, மோஜி இந்த மாதிரி எல்லா ஆப்லயும் வீடியோ பண்ற எல்லாத்துக்குமே ரொம்ப கெட்ட பேரு. அதாவது எதுக்காக ஒருத்தவங்க இதுல வந்து நாங்க எல்லாம் பண்றோம் அப்படின்னா எங்களுக்கு டேலண்ட் இருக்கு, அதை வந்து நாங்க வெளிக்காட்டணும் அப்படின்ற ஒரே ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான் நாங்க வந்து இதுல வீடியோ போடுறமே தவிர மத்தபடி எந்த ஆபாசமாவும் கிடையாது. ஆபாசமா பண்ற ஒன்னு ரெண்டு பேத்துனாலதான் இப்ப இவ்வளவு பேத்துக்குமே கெட்ட பேரு. சோ முடிஞ்ச வரைக்கும் இந்த சோசியல் மீடியா இருக்கிற எல்லாரும் ஆபாசமா வீடியோ போட்டு உங்களோட லைக் கமெண்ட்ஸ்க்காக ஆபாசமா வீடியோ போட்டு உங்களையும் கேவலப்படுத்தி மத்தவங்களையும் கேவலப்படுத்தாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் நல்ல முறையா பண்ணுங்க அப்படின்றத நாங்க கேட்டுக்கிறோம். ஒருத்தர் பண்ற தப்பு எல்லாருமே தான் சேரும் சரிங்களா. ஒரு குடும்பத்துல ஒருத்தர் தப்பு பண்ணாலும் அது அந்த குடும்பத்துக்கே கெட்ட பேர் தான். இது ஒரு குடும்பம் மாதிரி தான், நாங்க எல்லாரும் பழகி நாங்க எல்லாரும் ஒன்னா வந்திருக்கோம். சோ முடிஞ்ச வரைக்கும் நீங்க எல்லாரும் ஒரு நல்ல விதமா பண்ணுங்க. மக்கள் மத்தியில நம்ம நல்ல பேர் எடுக்கணும் அப்படின்னு நீங்க எல்லாருமே நினைங்க. இதுல இருந்தா நிறைய விஷயம் பண்ணலாங்க. டிக்டாக்ல இருக்கும் போது லாக்டவுனுக்கு முன்னாடி நாங்க எல்லாருமே சேர்ந்து ஒவ்வொரு ஆசிரமா தேடி எடுத்து 2 மாசத்துக்கு ஒரு டீம் நாங்க எல்லாருமே ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தோம். இப்ப எங்கனால ஏன் பண்ண முடியல அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்களுக்கு வேலை எதுவுமே இல்ல, அதனாலதான் எங்களுக்கு பண்ண முடியல. திரும்பவும் அந்த வேலையெல்லாம் நாங்க ஆரம்பிக்க போறோம். 2 மாசம் 3 மாசத்துக்கு ஒரு டைம் நாங்க ஆசிரமம் இந்த மாதிரி எல்லா இடத்தையும் தேடி எடுத்து இல்லாதவங்களும் நாங்க ஹெல்ப் பண்ணதான் போறோம். உங்களுக்கும் இஷ்டம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நீங்க எங்களோட ஜாயின் பண்ணி நீங்களும் அந்த ஹெல்ப் எல்லாம் பண்ணுங்க. நன்றி.